வைக்க பேசுறேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி வச்சு புட்டு தான் பண்ண போறோம். இந்த புட்டு வந்து எல்லாருமே சாப்பிடலாங்க, சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கு. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இந்த அரிசியை தான் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, நல்லா போர்லாம் புரிஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம ஒரு வாரத்துல ஒரு நாள் யூஸ் பண்ணா கொஞ்சம் அது ஸ்ட்ராங் ஆகலாங்க. டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க அந்த கவுனி அரிசி புட்டி எப்படி செய்யுதுங்கிறத பாக்கலாம். கருப்பு கவுனி அரிசி புட்டு செய்யறதுக்கு ஒரு 200 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, அந்த அரிசி வந்து நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அதை வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அரிசியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். நல்லா பொரிஞ்சு வரணும், வாசம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த கருப்பு கவுனி அரிசியோட பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் எல்லாமே வந்து சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும், ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான். உடம்புக்கு சின்ன வயசுல உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஞாபக சக்தி, நல்ல ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். அதனால கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை பண்ணி கொடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது இதை வறுத்து எடுத்திருப்பேன். நல்லா பொரிஞ்சு வரணும். இப்ப சவுண்டு கேக்குது பாத்தீங்களா, இந்த அளவுக்கு சவுண்டு கேட்கணும். இப்ப நம்ம இறக்கிடலாம். இதை இறக்கி ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். கவுனி அரிசிய இந்த மாதிரி ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, நைஸா இல்ல, நல்லா கொரகொரப்பா இருக்கு. இந்த மாதிரி கொரகொரப்பா தான் அரைக்கணும், ஏன்னா இந்த கவுனி அரிசியில வளவளப்பு தன்மை அதிகமா இருக்கும். கொரகொரப்பா அரைச்சிங்கன்னா தான் புட்டு நல்லா உதிரி உதிரியா வரும். இப்ப உப்பு தண்ணி தெளிச்சு அப்படியே பசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பசைஞ்சுக்கோங்க. புட்டு வந்து நார்மலா அரிசி புட்டுக்கு எப்படி பசைவோமோ அதே மாதிரிதான். தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளவு உதிரியா இருக்குன்னு பாருங்க. நல்லா 2 டம்ளர் தண்ணி இதுல ஊத்திருக்கோம், ஏன்னா நம்ம கொரகொரப்பா அரைச்சதுனால அதிகப்படியான தண்ணி செலவாயிருக்கு. இப்ப இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது எவ்வளவு நேரம் குக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணணும். இந்த அரிசி வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மத்த அரிசி புட்டெல்லாம் வந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளார குக் ஆயிடும். இது மட்டும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுக்கணும். இப்ப இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கவுனி அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. புட்டை பிளேட்ல மாத்தி எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா வந்து உடச்சு விட்டு இருக்கேன் கட்டி இல்லாம. இப்ப வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு சுகர் வந்து கூடுதலா சேர்த்துக்கிறவங்க கூடுதலாவும், குறைவா சேர்த்துக்கிறவங்க குறைவாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் துருகி வச்சிருக்கேன். அது மாதிரிதான் தேங்காயும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேணாலும் சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏத்த மாதிரிதான் முந்திரி பருப்பு நெய்யில வறுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். வறுத்த கடலை, இது ஆப்ஷனல் தான், எனக்கு வந்து வறுத்த கடலை சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். பொடிச்சு வச்ச ஏலக்காய், இதை அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான கருப்பு கவுனி அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.